அடுத்ததான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க இருக்கக்கூடிய படம் டக்கர். கார்த்திக் ஜி கிரிஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டக்கர். இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கிறவர் தான் நம்மளுடைய சித்தார்த் அவர்கள். ஏன்னா கண்டினியூஸாக நிறைய படங்கள் வந்து கொடுத்துட்ருந்தார், மசாலா, கமர்ஷியல், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கக்கூடிய படங்கள், ஆக்ஷன் பிளாக், ரொமான்டிக் அப்படிலாம் கொடுத்துட்ருந்த சித்தார்த் அவர்கள் நடுவில் கொஞ்ச நாள் அப்படியே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. மறுபடியும் ஒரு சூப்பர் கமர்ஷியல் படத்தோடு வெளிவந்திருக்கக்கூடியது தான் இந்த டக்கர். அண்ட் இந்த டக்கர் படத்தில் அவரோட சேர்ந்து ஜோடியாக நடிச்சிருக்கிறவங்க தான் திவ்யான்ஷா அவர்கள். இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வந்திருக்கக்கூடியவங்க தான் நிவாஸ் கே பிரசன்னா. அண்ட் இந்த டக்கர் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வாஞ்சிநாதன் முருகேசன் அவர்கள். அண்ட் இந்த டக்கர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்தார்த் மற்றும் திவ்யான்ஷாவோட சேர்ந்து யோகி பாபு அவர்கள், அபிமன்யு சிங் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. டக்கர் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு இந்த படத்தினுடைய கதாநாயகன் பணம்னா எந்த அளவுக்கு முக்கியம், பணத்தினால தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து நிர்ணயிக்கப்படுது, உலகத்தில் பணத்தை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது, ஒருத்தவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும்னா கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத வச்சு தான் எல்லாரும் நம்மளுக்கு வந்து தேவையான மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப ஆழமாக யோசித்து வச்சுருக்கக்கூடிய அதன்படி தான் நடக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை ஓப்பன்லேயே வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டும்தான் இவர் வந்து இருக்கிறாரு, வாழறாரு. இவருடைய முழு கனவே, இவருடைய பேஷன் இல்லை ட்ரீம் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கணும், நம்ம கையில் பணம் இருக்கணும், பணத்தை வச்சு தான் நம்மளை வந்து எல்லாரும் எடை போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான்ன்றதை நம்மளுக்கு ஓப்பனிங்லே தெரிஞ்சிடுது. ஸோ ஹீரோவாக இருக்கக்கூடிய சித்தார்த் அவர்கள் அந்த பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு, அவர் போகக்கூடிய நல்ல வழியில் போய் சம்பாதிக்கிறாரா இல்லைன்னா கெட்ட வழியில் போய் சம்பாதிக்கிறாரா அப்படின்றது தான் முழுக்க இந்த டக்கர் படத்தினுடைய கதையாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இல்லீகல் கேங்கு, அதாவது தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த கேங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அண்ட் அவங்க என்ன மாதிரியான தப்பெல்லாம் செய்கிறாங்களோ அந்த தப்பெல்லாம் இவரும் அவங்களோட சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பெண்களை வந்து கடத்துறது, அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, அதுக்கப்புறம் அவங்கள விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய கேங்கோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த தொழில் அவரும் செய்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த கேங்குக்குள்ளவே வந்து ஒரு பெரிய சண்டை வருது, அதில் பிரச்சனை வருது. அதுக்கப்புறமா அந்த கேங்குக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லீடர் இருப்பார்ல, அவரே வந்து சித்தார்த் அவர்களை கூப்பிட்டு, இதுக்கப்புறமா உனக்கான இது வழியாக நான் வந்து இதை கொடுக்குறேன், உனக்கு வந்து நீயே உன்னுடைய வே வந்து சூஸ் பண்ணிக்கும், இதுக்கப்புறம் நீ தான் லீட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரியான ஒரு, எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் பணத்தோடு கிடைக்குது அப்படின்ற ஒரு வாய்ப்பாக தான் சித்தார்த் அவர்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அவர் வந்து பணத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறதுனால அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஏற்படுதுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதே நேரத்தில் இந்த படத்தினுடைய கதாநாயகியாக இருக்கக்கூடிய திவ்யான்ஷா அவர்கள் பணத்து மேலே நாட்டம் இல்லாத ஆனால் நல்ல ஒரு பணக்கார பெண்ணாக இருக்கக்கூடியவங்க. அண்ட் அந்த பணக்கார பெண் மேலே இவருக்கு வந்து காதல் ஏற்படுது. இந்த மாதிரி ரெண்டு பேருடைய கேரக்டரும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க கடைசியில் எப்படி ஒன்று சேர்றாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியாக கொடுத்துருக்கக்கூடியது தான் லவ், ரொமான்ஸ் அண்ட் அதோடு சேர்ந்து ஒரு ஃபைட், இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் டக்கர். டக்கர் படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இது வந்து கேங் வார்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு கேங்குக்கும் நடக்கக்கூடிய சண்டைகளை ரொம்ப அழகாக இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் எல்லாத்தையும் வந்து அமேசிங்காக அமைச்சிருக்கிறாரு. அண்ட் அதை விட முக்கியம் சேசிங்கு, அப்புறமா இந்த ஸ்டண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கார் ஓட்டும் போதே வரக்கூடிய அந்த ஃபைட் ஸ்டண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இல்லைனா வந்து பைக்கில் போகும்போது இருக்கக்கூடிய ஸ்டண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் வாஞ்சிநாதன் முருகேசன் அவர்கள் சூப்பராக சினிமோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்கிறா இருந்தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெரிய எஃபர்ட்டை வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நார்மலாக எடுக்கக்கூடிய அந்த ஷாட்டை தவிர்த்து இந்த மாதிரி சேசிங்கில் எடுக்கக்கூடிய ஷாட்லாம் தான் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஷாட்டு. அந்த ரிஸ்கை வந்து ஹோல் டீமுமே எடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக படத்தில் கதாநாயகியை நடிச்சிருக்கக்கூடிய திவ்யான்ஷா அவர்களும் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லலாம் வந்து அவங்க சைடில் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணணுமோ அதையும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க.
படத்தினுடைய டெபியூ டைரக்டராக இருக்கக்கூடிய கார்த்திக் ஜி கிரிஷ் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மக்களை வந்து ரசிக்க வைக்கணும், எங்கெல்லாம் அவங்கள வந்து ஆட வைக்கணும், எங்கெல்லாம் வந்து அவங்கள யோசிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை ரொம்ப அழகாக அமைச்சிருக்கிறாரு. அண்ட் அவருக்கு பக்கபலமாக தான் சினிமோட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சொல்லி எல்லாருமே அவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் இந்த டக்கர்.